வணக்கம். புதிய செய்திகளுக்காக உதயநந்தினி. தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். பிரான்சிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் அம்பாலா வந்தடைந்தன. பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்பு. கொரோனாவிற்கு பிந்தைய பொருளாதார சூழல், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. சர்வதேச புலிகள் தினம், புலிகளின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தல். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுமானத்திற்கான பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இதற்கான பூமி பூஜை நடைபெறவுள்ள நிலையில் அப்பணிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியா நகரிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் ராமர் கோவில் கட்டுவதற்கான மண் மற்றும் புனித நீர் சேகரிக்கப்பட்டு கட்டிடப்பணி நடைபெறும் இடத்திற்கு அனுப்பப்படுகிறது. கங்கை, யமுனா, சரஸ்வதி ஆகிய புண்ணிய நதிகளிலிருந்து புனித நீர் மற்றும் மணல் எடுக்கப்பட்டு அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படவுள்ளது. இவை இன்று அயோத்திக்கு அனுப்பப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராவில் பகவான் கிருஷ்ணன் பிறந்ததாக கூறப்படும் இடத்தில் வெள்ளி செங்கலை கொண்டு பூஜை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் அத்தொகுதியின் மக்களவை உறுப்பினரான ஹேமமாலினி கலந்து கொண்டார். இந்த வெள்ளி செங்கல் அயோத்தியாவிற்கு அனுப்பப்படவுள்ளது. இந்நிலையில் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை தலைவரான மகாநித்யா கோபால் தாசிடம் உத்தரப்பிரதேச துணை முதலமைச்சர் கேசவ் பிரசாத் மயூரியா சந்தித்து ராமர் கோவில் கட்டுவதற்காக 6 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார். பிரான்ஸ் நாட்டிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வழங்கப்பட்ட அதிநவீன போர் விமானமான ரஃபேல் விமானங்களின் முதல் தொகுப்பு ஹரியானாவின் அம்பாலாவுக்கு இன்று வந்தடைந்தன. விமானப்படையை வலுப்படுத்த பிரான்சிடமிருந்து 59,000 கோடி ரூபாய் மதிப்பில் 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. இதில் 3-5 விமானங்கள் இன்று இந்தியா வந்தடைந்தன. பிரான்ஸ் நாட்டின் மெரிக்னாக் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அல் தாஃப்ரா விமான நிலையத்திற்கு வந்தடைந்தன. அங்கிருந்து இன்று காலை புறப்பட்ட விமானங்கள் இன்று பிற்பகல் ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்தடைந்தன. அவற்றிற்கு தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. மொத்தம் 7,000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பின் இந்திய விமானங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளன. இந்திய வான் எல்லைக்குள் ரஃபேல் போர் விமானங்கள் நுழைந்ததும் பாதுகாப்பாக 2 சுகாய் போர் விமானங்கள் உடன் பறந்து வந்தன. 5 ரஃபேல் போர் விமானங்களும் முறைப்படி இந்திய விமானப்படையில் இணைக்கப்படுகின்றன. இதற்காக நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி RKS பதவ்ரியா கலந்து கொண்டு ரஃபேல் விமானங்களை முறைப்படி பெற்றுக்கொள்கிறார். ரஃபேல் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்திருப்பதை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் விமானங்களை வரவேற்பதாக கூறினார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறுகையில், ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியா வந்தடைந்துள்ளது. ராணுவ வரலாற்றில் புதிய தொடக்கம் எனவும் இந்த போர் விமானங்கள் விமானப்படை செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார். ரஃபேல் போர் விமானங்களை இந்தியாவிற்கு வெற்றிகரமாக கொண்டு வந்த விமானப்படைக்கு வாழ்த்து தெரிவிப்பதாகவும், குறித்த நேரத்தில் ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை வழங்கிய பிரான்ஸ் நாட்டிற்கும் நன்றி தெரிவிப்பதாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டில் கொரோனாவால் பாதிப்படைந்துள்ள பொருளாதார சூழலை எதிர்காலத்தில் கையாள்வது மற்றும் நிதி தொடர்பான திட்டங்களை வகுப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுடன் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார திட்டங்கள், அதனை நோக்கிய கொள்கைகளை வகுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இன்றைய கூட்டத்தில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்துவார் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடன் தொடர்பான திட்டங்கள், அவற்றை உரிய நேரத்தில் வழங்குவது, தொழில்நுட்பம் மூலமான நிதி அதிகாரம், நிதித்துறையில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற அம்சங்கள் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும். நிதி உள்கட்டமைப்பு, வேளாண்மை, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட உள்ளூர் தொழில் நிறுவன உற்பத்தி ஆகியவற்றின் மூலமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வங்கிகள் மிக முக்கியமான பங்களிப்பை அளித்து வருகின்றன. தொழில்நுட்பம் மூலமாக நிதி அதிகாரம் அளிப்பதற்கு மிக முக்கியமான பங்கினையும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் சிறப்பான பங்களிப்பை அளித்து வருகின்றன. இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமருடன் மத்திய அரசின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொள்வார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டின் புதிய உச்சநீதிமன்ற கட்டிடத்தை அந்நாட்டு பிரதமர் ஜக்நாத்துடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளின் நீதித்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் இந்திய அரசின் நிதியுதவி மற்றும் உட்கட்டமைப்பு திட்ட நடைமுறைகளுடன் இந்த நீதிமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. மொரீஷியஸ் நாட்டிற்கு கடந்த 2016 ஆண்டு இந்தியா அளித்த சிறப்பு பொருளாதார திட்டமான 353 மில்லியன் டாலர் மூலம் அந்நாட்டில் உச்சநீதிமன்ற கட்டிடம் உட்பட 5 திட்டங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. அந்த வகையில் அந்நாட்டு உச்சநீதிமன்ற கட்டிடம் குறிப்பிட்ட காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 25,000 சதுர மீட்டரிலான இடத்தில் 4,700 சதுர மீட்டர் பரப்பில் 10 மாடிகளை கொண்டு இந்த கட்டிடம் உருவாக்கப்பட்டுள்ளது. சர்வதேச வெப்ப அணுசக்தி பரிசோதனை அணு உலையான ITER திட்டத்தில் இந்திய விஞ்ஞானிகள் சிறப்பான பங்களிப்பை அளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அணு உலை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் அதிநவீன நிலையை இந்தியா எட்டியிருப்பதாக பிரதமர் தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். சூரியனின் எரிசக்தியை பிரதிபலிக்கும் வகையில் ITER திட்டம் நிறைவேற்றப்பட உள்ளது. பிரான்ஸ் நாட்டில் தெற்கு பகுதியில் விஞ்ஞானிகளும் தொழில்நுட்ப நிபுணர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அந்த திட்டத்தின் முக்கிய கட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பிரதமரின் வாழ்த்துறையை பிரான்ஸ் நாட்டிற்கான இந்திய தூதர் ஜாவித் அஷ்ரப் வாசித்தார். வெப்ப அணுசக்தி மூலம் அணுப்பிளவிலிருந்து எரிசக்தியை உருவாக்கக்கூடிய சர்வதேச ITER திட்டத்தை பிரான்ஸ் நாட்டுடன் இணைந்து பல்வேறு நாடுகளும் மேற்கொண்டுள்ளன. இதில் இந்திய விஞ்ஞானிகளின் முக்கிய பங்களிப்புக்கு பிரதமர் தமது செய்தியில் வாழ்த்து கூறியுள்ளார். மிகச்சிறந்த மனிதாபிமானத்திற்கான இந்தியாவின் பணிகள், உலகளவில் அணு உலையை இந்தியாவில் உருவாக்க முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருந்த பிரதமரின் செய்தியை இந்திய தூதர் வாசித்தார். விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் பல ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய கடின உழைப்பாக ITER திட்டம் அமைந்துள்ளது. கடந்த 2005 ஆண்டு ITER திட்டத்தில் இந்தியா முறைப்படி இணைந்தது. அதற்கு அடுத்த ஆண்டு பங்குதாரராக இடம்பெறும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் புலிகள் கணக்கெடுப்பு திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியதற்காக மத்திய அரசுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். புலிகள் தினத்தையொட்டி வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில், இத்திட்டத்தை அர்ப்பணிப்புடன் கூடிய அணுகுமுறை மூலமாக மேற்கொண்டதன் அடிப்படையில் நாட்டில் புலிகளின் எண்ணிக்கை திட்டமிடப்பட்ட 2022 ஆண்டிற்கு முன்பாகவே இருமடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார். புலிகள் பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்த விரிவான விழிப்புணர்வை மக்கள் அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் சூழலியல் தன்மையை பாதுகாப்பில் புலிகளின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து புலிகளை பாதுகாப்பதற்கும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கும் அனைவரும் உறுதியேற்க வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள செய்தியில், புலிகள் பாதுகாப்பில் வனத்துறையினரின் செயல்பாடுகளுக்கு தலைவணங்குவதாக தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திரமோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தை முன்னெடுத்து செல்வதில் புலிகள் பாதுகாப்பு என்பது மிகச்சிறந்த உதாரணமாக விளங்கும் என்று அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார்.
21 நூற்றாண்டில் புதிய கல்விக் கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் ஆகியோர் கூட்டாக தெரிவித்தனர். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்கள் மற்றும் செயலாற்று முறைகளில் மாற்றம் கொண்டுவரும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை செயலாளர் அமித் கரே தெரிவித்தார். 2030 அனைவருக்கும் கல்வி என்ற இலக்கை எட்டவே புதிய கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அனைத்து பள்ளிகளும் டிஜிட்டல் மயமாக்கப்படும், தொன்மையான மொழிகளை அங்கீகரிக்கும் வகையில் தேசிய கல்வி நிறுவனங்கள் அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கையின்படி எம்ஃபில் படிப்புகள் நிறுத்தப்படுவதாக அவர் கூறினார். அடுத்த 15 இணைப்பு கல்லூரி முறை நிறுத்தப்படுவதாக அவர் கூறினார். உயர்கல்வியில் விடுப்பெடுத்து படிக்கும் வகையில் இந்த கொள்கையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் பெயரை கல்வி அமைச்சகம் என மாற்றவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. லோகோ சே ராய் லி கை கி ஆப் அப்னி சிக்ஷா நீதி மே க்யா தேக்னா சாஹ்தே ஹேன் ஆர் இஸ் கே ஆதார் பே ஜோ சிக்ஷா நீதி ஆர் உஸ்கே படே ரிஃபார்ம்ஸ் ஹே உஸ்மே உச்ச சிக்ஷா மே ஹம் 2035 தக் 50% GER gross enrollment ratio தக் பஹெங்கே ஆர் உஸ்கே லிய. நாடு முழுவதும் கொரோனா தொற்று குணமாக்கும் சிகிச்சைக்கு தேவையான அனைத்து மருந்துகளையும் சம அளவில் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம், தாத்ரா, நாகர்ஹவேலி, டாமன் அண்ட் டயூ ஆகிய மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தங்களுக்கு குணமாக்கும் மருந்துகள் தட்டுப்பாடுகள் இருப்பதாக சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகத்தை அணுகியதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களுக்கும் மருந்துகள் போதிய அளவில் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு இந்திய மருந்துகள் கட்டுப்பாட்டு ஆணையத்திற்கு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் 11 மாவட்டங்களில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமாகவே இருந்து வருகிறது. குறிப்பிட்ட சில கிராமங்களில் வெள்ளம் வடியாததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். முசாஃபர்பூர், நாகர்டியா, கஞ்ச் வழித்தடத்தில் ரயில் சேவைகள் தொடர்ந்து நிறுத்தப்பட்டுள்ளன. சுமார் 25 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 29 நிவாரண முகாம்களில் சுமார் 2 லட்சம் மக்கள் தங்க வைக்கப்பட்டு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. வெள்ள மீட்புப் பணிகளில் மாநில மீட்புக் குழுவினர், தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தின் முக்கிய அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் அதிகரித்துள்ளதால் அணைகளையொட்டியுள்ள கிராமங்களில் வெள்ளநீர் கரைபுரண்டு ஓடுகிறது. புர்கி கண்டக் ஆற்றில் தண்ணீர் அபாய அளவை தாண்டி ஓடுவதால் சமஸ்திபூர், ரோஸ்ரா, ககாடியா பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. இதேபோல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றொரு மாநிலமான அசாமிலும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் அசாமில் வெள்ளநீர் வடிந்து வருவதால் மக்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் சுமார் 24 லட்சம் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை தொடர்பான சம்பவங்களில் நேற்று மேலும் 6 பேர் உயிரிழந்ததாக அசாம் மாநில அரசு தெரிவித்துள்ளது. புவி அமைப்பு அறிவியலில் சிறப்பான பங்களிப்பை அளித்தவர்களுக்கு தேசிய விருதுகளை மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் அறிவித்துள்ளது. புவி அமைப்பு அறிவியலின் பல பிரிவுகளில் பிரபல விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்கள் அளித்த பங்களிப்பிற்கு உரிய அங்கீகாரத்தை மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் வழங்கி வருகிறது. இதற்காக தேசிய விருதுகளை இத்துறை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் வாழ்நாள் சாதனையாளர் விருது புவியியல் புதைப்படிவ உயிரினங்கள் பற்றிய ஆய்வில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கிய பேராசிரியர் அசோக் ஷானிக்கு வழங்கப்படுகிறது. கடல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான தேசிய விருது விசாகப்பட்டினத்தில் உள்ள அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி கவுன்சிலின் கடல்சார் தேசிய கழகத்தின் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சர்மா மற்றும் கோவாவில் உள்ள துருவ மற்றும் கடல் ஆராய்ச்சி தேசிய மையத்தின் இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. வளிமண்டல அறிவியலுக்கான தேசிய விருது டாக்டர் சுரேஷ் பாபுவுக்கு வழங்கப்படுகிறது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,31,669 அதிகரித்துள்ளது. அதேவேளையில் 9,88,029 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஒட்டுமொத்த பாதிப்பு 64.51% பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். 34,193 பேர் இதுவரை உயிரிழந்ததால் உயிரிழப்புகளின் விகிதம் 2.23% உள்ளது. தற்போது 5,09,447 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
தமிழகத்தில் மேலும் 6972 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு எண்ணிக்கை 227668 அதிகரித்துள்ளது. நேற்று 4707 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்த குணமடைந்தோரின் எண்ணிக்கை 166956 உயர்ந்துள்ளது. இதுவரை நேரிட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3659 அதிகரித்துள்ளது. தற்போது மாநிலம் முழுவதும் 57073 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மேலும் 1107 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 365 பேருக்கும், திருவள்ளூரில் 486 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 223 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகரில் 577 பேருக்கும், திருநெல்வேலியில் 385 பேருக்கும், தூத்துக்குடியில் 380 பேருக்கும், மதுரையில் 345 பேருக்கும், தேனியில் 282 பேருக்கும், கோவையில் 273 பேருக்கும், திருவண்ணாமலையில் 266 பேருக்கும், கன்னியாகுமரியில் 223 பேருக்கும், தஞ்சாவூரில் 209 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 198 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது 509447 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 34193 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் இதுவரையில் 988029 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 232277 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 144998 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 14165 பேர் உயிரிழந்தனர். தில்லியில் 117507 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10887 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3881 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 42412 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13198 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2372 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 40504 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 64442 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2055 பேர் உயிரிழந்தனர். ஆந்திர பிரதேசத்தில் 52622 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 56527 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1148 பேர் உயிரிழந்தனர். தெலங்கானாவில் 42909 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 13753 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 480 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் 10724 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 10103 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 67 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அளவில் 1,68,95,396 பேர் பாதிக்கப்பட்டு 663,478 பேர் உயிரிழந்துள்ளனர். 1,458,871 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 44,98,343 பேர் பாதிக்கப்பட்டு 152,320 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,85,894 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 244,649 பேர் பாதிக்கப்பட்டு 88634 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,21,560 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 823,515 பேர் பாதிக்கப்பட்டு 13504 பேர் உயிரிழந்துள்ளனர். 612,217 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் இன்றைய நிகழ்ச்சியில் குறுவை நம்பிக்கை தரும் விவசாயம் பங்கேற்கிறார். ஆ. நாராயணமூர்த்தி, முன்னாள் உறுப்பினர், விவசாய செலவு மற்றும் விலை ஆணையம், மற்றும் மேரா ஜெகநாதன், இணை இயக்குனர், வேளாண்மை இயக்குநரகம். கலந்துரையாடுகிறார் நிர்மலா. இன்று இரவு 7:30 மணிக்கு நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். புதிய வெளிச்சம். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் கொரோனா பரிசோதனை அதிக அளவில் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வரும் 31 தேதியுடன் ஊரடங்கு நிறைவடைவுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் இதுவரை 24,70,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு சிறப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். தேவையான தளர்வுகளுடன் தமிழகத்தில் ஊரடங்கை பாதுகாப்பாக அமல்படுத்தி வருவதாக கூறிய அவர், சென்னையில் கொரோனாவை கட்டுப்படுத்த 46,00,000 முகக்கவசங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார்.
கொரோனா சிகிச்சைக்காக கூடுதலாக 15,000 மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மாநிலத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டு குணமடைந்தோரின் எண்ணிக்கை 73% அதிகமாக உள்ளது என்று முதலமைச்சர் கூறினார். அதேவேளையில் கொரோனா காலகட்டத்தில் 30,500 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். இதன் மூலம் 67,200 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார். இதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறது. தற்போது நாளொன்றுக்கு சுமார் 63,000 பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர். தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன. இதற்கான கட்டணங்கள் அரசே நிர்ணயித்துள்ளது. தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் இணைந்து 54,091 படுக்கைகளும், கோவிட் சிறப்பு மையங்கள் 64,903 படுக்கைகளும் மற்றும் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய 25,538 படுக்கைகளும் தயார் நிலையில் உள்ளன. மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களில் உள்ள மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் மேலும் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தன்னை ஒரு வாரம் தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆளுநர் மாளிகையில் சமீபத்தில் பணியில் இருந்த காவலர்கள் மற்றும் தீயணைப்பு படையினருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 84 பேருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் நேற்று முன்தினம் 2வது கட்டமாக 38 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் 3 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கும் மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அவர் ஆரோக்கியமாக உள்ளதாகவும் ஒருவாரம் அவரை தனிமைப்படுத்திக் கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடிவேரி அணையினை சுற்றுலாத்தலமாக மாற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகேயுள்ள கொடிவேரி அணைக்கட்டு பகுதியில் 2.70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளை அமைச்சர் செங்கோட்டையன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கொடிவேரி அணையினை சுற்றுலாத்தலமாக மாற்ற நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகள் தொடங்கியுள்ளன என்றார். மாணவர்களின் மதிப்பெண் குறித்து தனியார் பள்ளிகளில் விளம்பரம் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளதாகவும், மீறி விளம்பரங்கள் செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் எச்சரித்துள்ளார். 11ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வு முடிவுகள் வெளியிடுவது குறித்து முதல்வரிடம் அனுமதி பெற்றபின் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு தொழிலாளர் காப்பீட்டு சட்டம் ESI பொருந்தும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. தமிழக அரசு கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியிட்ட அறிவிப்பாணையில் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு ESI சட்டம் பொருந்தும் என்று உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்கள் வழக்குகள் தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், இந்த விவகாரம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தமிழக அரசின் உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என உத்தரவிட்டார். ஆனால் கேரள உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மேற்கோள் காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தின் வேறு 2 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. இதில் மாறுபட்ட தீர்ப்பு வந்ததால் இந்த வழக்கு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு மாற்றப்பட்டது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றில் முதல் முறையாக 3 பெண் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு இந்த வழக்கை இன்று விசாரித்தது. நீதிபதிகள் புஷ்பா சத்யநாராயணா, அனிதா சுமந்த், பி.டி. ஆஷா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் ESI சட்டம் பொருந்தும் எனவும், இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட அறிவிப்பானை செல்லும் எனவும் தீர்ப்பளித்தனர். இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய தனியார் பள்ளிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் 16,549 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையில் நேர்காணல் மூலம் பணியமர்த்தப்பட்ட இவர்களுக்கு தொடக்கத்தில் 5,000 ரூபாயும் தற்போது 7,700 ரூபாயும் மாத ஊதியமாக வழங்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2017ஆம் ஆண்டு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் அறிவித்ததாகவும்,
மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் வைகோ கூறியுள்ளார். தமிழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்வதுடன் காலமுறை ஊதியத்தை அதிகரித்து வழங்க வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன், திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்தார். மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக திருவள்ளூர், வேலூர், நீலகிரி, கோவை, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிக கனமழையும், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை வட தமிழக மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகம் மூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை செங்கல்பட்டு, நாகை ஆகிய மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தலா 9 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரம், சேலம், நீலகிரி ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த இரு தினங்களுக்கு சூறாவளி மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் தமிழக கடலோர பகுதி மற்றும் குமரி கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் கூறினார். மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகம் முழுவதும் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்தது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வருகிறது. தருமபுரியின் பாலக்கோடு, பெண்ணாகரம் வனப்பகுதிகளில் நேற்று பலத்த மழை பெய்ததை அடுத்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு சின்னாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. பாலக்கோடு, பெண்ணாகரம் பகுதியில் விவசாய நிலங்களுக்கு பயனளிக்கும் இந்த சின்னாறு ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் கலக்கிறது. திருச்சியில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஸ்ரீரங்கம், வயலூர், கண்டோன்மெண்ட், சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், முசிறி, துறையூர், மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று நள்ளிரவு 1 மணி முதல் காலை 7 மணி வரை கனமழை கொட்டி தீர்த்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அயோத்தியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறும் ராமர் கோவில் பூமி பூஜையில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு, ஏற்பாடுகள் தீவிரம். பிரான்சிலிருந்து இந்திய விமானப்படைக்கு வாங்கப்பட்ட 5 ரஃபேல் விமானங்கள் அம்பாலா வந்தடைந்தன. பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வரவேற்பு. கொரோனாவிற்கு பிந்தைய பொருளாதார சூழல், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. சர்வதேச புலிகள் தினம், புலிகளின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வலியுறுத்தல். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.